Timothy Davidson. இனி சுவாமி தேசிகன் ஆண்டவரை எக்கார் எங்கன வருகிறார் என்பதை தெரிந்து பார்க்கிறேன். ஜெயப்பதி ஜெகதாம்பதி என்ற வேத வாக்கியத்தால் எம்பெருமானும் திராட்டியும் இந்த ஜெகத்திற்கு தாய் தந்தை என்று அறிகிறோம். ஆசிரியர்களால் தம் குழந்தைகளை நல்வழிப்படுத்த திருவுள்ளம் கொண்டு அவதரித்தார் ஸ்ரீ ஆண்டாள். லீலா துந்தச என்ற தனியனில் அத்யாத்மயந்தி என்று போற்றப்படுகிறார் ஸ்ரீ ஆண்டாள். அருமறைகளின் கருப்பொருளை ஸ்ரீ விளங்கும் கருட்பொருளாய் விளங்கும் எம்பெருமானுக்கே பல உபசக்திகளின் தீர்ந்த பொருளை போற்றுகிறார் ஆண்டாள். எம்பெருமான் அதனை அத்தியனம் பண்ணும்படி செய்கிறார். அதனால் அத்யாபயந்தி என்று அதனால் அத்யாபயந்தி சுவாமி தேசிகன் ஸ்ரீ ஆண்டாளை அவதிமுட்சமா என்று குறிப்பிடுகிறார். சுவாமி தேசிகன் ஆண்டாள் விஷயமாக கோதாஸ்துதி என்னும் அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளை செய்துள்ளார். தன்னுடைய பல ரகசிய கிரந்தங்களில் ஸ்ரீசக்திகளில் பல இடங்களில் நம் சம்பிரதாய ஸ்தாபனத்திற்கு ஆண்டாளின் அருளி செயல்களை மேற்கோள் காட்டியுள்ளார். சுவாமி தேசிகன் ஆண்டாள் விஷயமாக அருளி செய்த பிரபந்தசாரத்தை சிறிது பார்ப்போம். வேயற்புகள் வில்லிப்புற்று ஆடிப்பூரம் மேன்மேலும் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனாருக்கு துழா மாதிரி முடிச்சுடி கொடுத்த மாதிரி நேமுடன் திருப்பாவை பாட்டாரே என்றும் தீயுரைத்த தையல் திங்கள் காமாலை ஆயப்புகள் நூறு 43 அன்புடனே அடியே வேயற்புறத்திற்கு உரியதும் புகழ் பெற்றதுமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவாடிப்புற திருநட்சத்திரத்தில் தன் அவதாரத்தால் மேன்மேலும் பெருமை பெற்று விளங்கும்படி விட்டு சித்த துழா வந்தவர்கள்தான் ஸ்ரீ ஆண்டாள். அரங்கனார்க்கு என்று தொடுக்கப்பட்ட துழாய் மாலையை முதலில் தான் சூட்டி கொண்டு பின் அரங்கனார்க்கு கொடுத்து அதனால் சூடி கொடுத்த நாச்சார் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய அருளை செயல்களான திருப்பாவையும் திருமொழியும் தனக்கு அருளுமாறு சுவாமி தேசிகன் ஆண்டாளை பிரார்த்தித்தவார். பித்தரம் ரோச்சயா மாச என்று தசரதனை தந்தையாக பெற வேண்டும் என திருவுள்ளம் கொண்டு அவதரித்த சக்கரவர்த்தி திருமகனைப் போல பெரியாழ்வாரை தந்தையாகவும் ஆச்சாரியராகவும் பெற வேண்டும் என திருவுள்ளம் கொண்டு அவருக்கு தூய திருமகளாய் வேற்புகள் வில்லிப்புத்தூரில் திருவாடிபுரத்தில் அவதரித்தார் ஸ்ரீ ஆண்டாள். தந்தையும் ஆச்சாரியருமான பெரியாழ்வாருக்கு தமக்கிருந்த பக்தியையும் மிகுந்த பெருமையும் வெளிப்படுத்தும் வகையில் தனது ஒவ்வொரு பதிகத்தின் நிறைவிலும் வேற்புகள் வில்லிப்புத்தூர் போதை சுற்றுச்சித்தன் போதை போன்ற அடைச்சொற்களை மீண்டும் மீண்டும் அருளிச் செய்தார். இவர் பாடிய பிரபந்தங்கள் இரண்டுமே துவைமத்த பிரதானம். அஞ்சு குடிகள் சங்கதியாய் ஆழ்வார்கள் தஞ்சியதை மிஞ்சியிருக்கும் தன்மையலாய் என்ற வாக்கின்படி இவளாலே ஆழ்வார்கள் குடி தூய்மை பெற்றது. இங்கனம் ஆழ்வார்களின் குடியை விளக்க வந்து தோன்றியதால் பெயர் பயந்த விளக்கு என்ற செப்பு பெயர் அமைந்தது போல் புகழறிவார் முன்னணி பார்த்து முயலுதலால் அவர் ஷாய என பின்னணி பார்த்து நடந்து பெரும் பதம் ஏதுவமே என்னும் என்று சுவாமி தேசிகன் தனது பரமத பங்கம் என்னும் பிரபந்தத்தில் அருள்செய்ததற்கு பித்தன திகழ்ந்தார் இந்த பெயர் பயந்த விளக்கான ஸ்ரீ ஆண்டாள். பரமை காந்திகள் எம்பெருமானைத் தவிர மற்றொரு தெய்வம் நாடார். பரமை காந்தியான நாச்சியார் தனது திருமொழியில் அனங்க தேவா உன்னையும் உண்மையும் தொழுதேன் வெங்கடருக்கு என்னை விதிக்கிறியே என்றும் மூயன்ற உன்னை தொழுகின்றேன் காமதேவா உள்ளினே வாய்ப்பிழந்தார் என்பதொரு இலக்கிற என்னை இலக்கிற்றே என்றும் பலவாறாக காமதேவார்ச்சனை செய்வது போல் தோன்றும். இதற்கு சுவாமி தேசிகன் தமது பரமத பங்கத்தில் பரதத்துவ ஸ்தாபகரும் கல்பசூத்திர வியாக்கியாத்தாவும் பரமேகாந்திக்குள் சென்றவருமான பெரியாழ்வார் திருமகளாரை மற்ற எல்லோரையும் விட உயர்ந்தவராகவே கொள்ள வேண்டும், அதற்கேற்ப அவர் செய்த காமதேவார்ச்சனை நிர்வகிக்க வேண்டும் திருவுள்ளத்தால் இது சாக்ஷாத் எம்பெருமானான ஸ்ரீகிருஷ்ணாச்சனம் என்று நிர்வாகம் செய்தார். கண்ணனுக்கே ஆமது காமம் என்ற திட சங்கல்பத்துடன் இருந்த பரமை காந்தியார் ஸ்ரீ ஆண்டாள் செய்தது கிருஷ்ணார்ச்சனமே. ஆண்டாள் சொல் கொடுத்த வரலாற்றையை முக்கியமாக கொண்டு கோதா ஸ்துதி அருள் செய்தார். கோதா என்ற திருநாமமும் சுவாமி தேசிகன் தாமே எடுத்துரையதாம். கோதா என்றால் மாலை போல் இனியவள் சிறந்த வாக்கி அருள்பவள் என்ற அர்த்தம். கோதா ஸ்துதியில் அமிர்தா அஸ்மாதுஷாம் என்று தொடங்கும் ஸ்தோத்திரத்தில் பிராட்டி சூடிப்பத்த மாலையால் கட்டுப்பட்டு அவள் பாடிய இனிய சொற்களின் கோவையான பாமாலைக்கு வசப்பட்ட எம்பெருமான் அவளது குழந்தைகளான ஜீவான்மாக்களின் பாவங்களை புற்கணித்து அவர்களுக்கு அருள் புரிகிறான் என்கிறார் சுவாமி தேசிகன். வேறொரு ஸ்தோத்திரத்தில் ஒப்பற்ற நிறைமணம் பேசும் திருமேனியை உடைய எம்பெருமான் மேலும் உயர்ந்த பரிமளத்தை பெற விரும்பி பிராட்டி சூடி கொடுத்த மாலையை திருமணியில் சூட்டிக் கொண்டு
அற்புதமான மனம் நிறைந்து திரைகின்றான் என்கிறார். மேலும் பிராட்டி சூடி கொடுத்த மாலையை திருமடியில் சூட்டிக் கொண்டதாலும் பிராட்டியின் மேலாடையை திருமடிக்கு பரிவட்டமாக தரித்ததாலும் தான் மங்கள ஸ்வரூபனாகி பிறருக்கும் மங்களம் தரும் பெருமை பெற்றான் என்பெருமான் என்கிறார் சுவாமி தேசிகன். சம்சாரம் என்னும் கொடிய விஷயத்தை போக்குகிறார் பிராட்டி. அவளை சரணடைந்து அவளின் அருட்சேர்வில் ஆழ்ந்து அனுபவிப்பவர்கள் தங்கள் சம்சாரம் என்னும் பெருங்கடலில் ஆழ்ந்து போகாமல் பந்தம் விடப் பெறுகின்றனர் என்றார் சுவாமி தேசிகன். மேலே ஸ்ரீமதி சரோஜா அவர்கள் சுவாமி தேசிகன் எவ்வாறு பெரியார் பாடிய ஸ்ரீ ஆண்டாளை தன் கிரந்தங்களை மேற்கொண்டு காட்டினார் என்று